ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது நவாம்சத்தில் கிரகங்களின் வலிமை பொதுவா நல்ல ஜோசியருக்கு நவாம்சம் தேவையில்லைன்னு அடிக்கடி சொல்கிற வேணாம் இருந்தாலும் நவாம்சத்தில் கிரகங்கள் எப்படி வலிமை பெறுகிறது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நவாம்ச கட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தால் எப்படிப்பட்ட வலிமையை பெறும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் முதல் பாயிண்ட் நவாம்சத்தில் இருக்க கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பார்வை வலு கிடையாது சரியா நவாம்சத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பார்வை வலு கிடையாது ஆனால் நவாம்சத்தில் என்ன வலிமையை அவர்கள் பெறுவார்கள்னு கேட்டிங்கன்னா சுப வர்க்கம் ஏறுவாங்க சுப வர்க்கம் நவாம்சத்தில் ஒரு கிரகம் சுப வர்க்கம் ஏறும் அடுத்தது சுபர்கள் இணைவு கிடைக்கும் சுப இணைவு இரண்டு கிரகங்கள் ஒரே அமைப்பில் சுபரோடு சுபர் இணைந்திருப்பது அப்படிங்கிற ஒரு விதி மட்டும் நவாம்சத்தில் வரும் இந்த சுப வர்க்கத்தை தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னும் ஒரு விதியாக புஷ்கர நவாம்சம்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஒரு இருபத்தி நாலு நட்சத்திர பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தில் போய் அமரும் இந்த புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கிற கிரகங்கள் பூரா பாருங்கள் இயற்கை சுபர்களுடைய வீடுகளில் மட்டும்தான் புஷ்கர நவாம்சம் கிடைக்கும் புரியுதுங்களா இயற்கை சுபர்களின் வீடு இயற்கை சுபர்களுடைய வீடு எது குருவனுடைய வீடுகளான மீனம் தனுசு சுக்கரனுடைய வீடுகளான ரிசபம் துலாம் புதனுடைய வீடுகளான மிதுனம் கன்னி சந்திரனுடைய வீடான கடகம் சரியா இதில் இந்த புஷ்கராம்சத்தில் புதனுடைய மிதுனம் தவிர்க்கப்படுகிறது புதனுடைய மிதுனத்தில் பெரிய பவர் இல்லை அப்படிங்கிறது மாதிரி வந்துடும் தனுசு மீனம் ரிஷபம் துலாம் மற்றும் கன்னி கடகம் இந்த ஆறு வீடுகள் புஷ்கராம்சத்தில் வரக்கூடிய சூட்சமத்தின் அர்த்தமே நவாம்சத்தில் இந்த வீடுகளில் கிரகங்கள் இருக்கும்போது அவர்கள் சுப வர்க்க மேன்மை பெறும் சுப வர்க்கம் புரிஞ்சுதுங்களா இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் மிகவும் பலகீனமடைந்த நிலையில் இருந்தாலும் கூட நவாம்சத்தில் இந்த சுப வர்க்க மேன்மை ஏறி இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு தனி மனிதனின் வாழ்வியலை சிறப்புடன் நடத்தி செல்வதற்கு தேவைப்படுற அளவுக்கான விதி இருக்கும் புரிஞ்சுங்களா ராசி கட்டத்தில் எவ்வளவு மோசமான அமைப்பில் ஒரு கிரகம் இருந்தாலும் நவாம்சத்தில் மீனத்திலோ தனுசிலோ ரிஷபத்திலோ துலாத்திலோ கன்னி மற்றும் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்ததுனாலே ஓரளவுக்கு சுபத்துவமான ஒரு வேலையை செய்வதற்கு தகுதியுடையதாக இருக்கும் இதில் மிதுனமும் எடுத்துக்கலாம் சரிங்களா புஷ்கராம்சத்தில் மட்டும்தான் மிதுனம் வராது மற்றபடி ஒரு கிரகத்தின் சுபத்துவத்துக்கு மிதினமும் யூஸ் ஆகும் நவாம்ச கட்டத்தின் அடிப்படையில் நாம் கிரகங்களின் வலிமையை கணிக்கும்போது அங்கே இரண்டு சுபர்களின் இணைவு சுப வீடுகளில் இணைவு அதாவது இயற்கை சுபர்களுடைய வீடுகளில் அந்த இணைவுகள் ஏற்பட்டிருப்பது பாவ கிரகங்களோடு சேராமல் இருப்பது இவைகளும் கிரகத்திற்கு வலிமையை தரும் ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறதா சூட்சுமம் பெற்று இருக்கிறதா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை ஜாதகருக்கு தர இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த நவாம்சத்தின் ரகசியங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு உதாரணம் இப்ப விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கார் விருச்சிகத்தில் துலாலக்னம் விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் ராசி கட்டத்தில்ங்கிற போது ரொம்ப கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் ஜாதகர் அப்படின்னு பலனை எடுப்பதற்கு முன்பாக இவருக்கு குடும்ப அமையுமா வீடு கட்ட முடியுமா குழந்தைங்கள் பிறக்குமாங்கிற இந்த எத்தா கேள்விகளுக்கும் குரு பகவான் அதே விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்க நவாம்சத்துல புதன் குருவோட வீட்டில் இருப்பார் புதனுடைய நட்சத்திரத்தில் இங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பாக்கியாதிபதி நட்சத்திரம் சாரம் வாங்கிய திரிகோணாதிபதியான சனி நவாம்சத்துல குருவோட வீட்டில் போய் ஜம்னு ஜம்னுக்கார்வர் இப்போ ஜாதகருக்கு தேவைப்படக்கூடிய ஜாதகருக்கு தேவைப்படக்கூடிய வீடு புத்திரபாக்கியம் பாக்கியம் தொழில் விருத்தி குடும்பம் முன்னேற்றத்தை தர தகுதியுடையவராக இருக்கிறார்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா இங்கே ராசிக்கட்டத்தில் அவர் ஒரு மாதிரி மோசமான நிலையில இருந்தாலும் கூட ராசி கட்டத்தில் மோசமான நிலையில் இருந்தாலும் கூட நவாம்சத்தில் தனுசு வீட்டில் அவர் போய் அமரும்போது அந்த இழந்த வலிமையை ஜாதகருக்கு தேவைப்படும் அளவுக்கான யோக பாக்கியதைகளை செய்ய தகுதியுடையவராக இருக்கிறார் அப்படிங்குறதா இதோடைய அர்த்தம் இப்போ இந்த லக்னக்காரருக்கு சனி திசை வரும்போது சனி விருச்சிகத்தில் கேட்டு போயிட்டார் ரொம்ப மோசமாக இருக்கார் அப்படிங்கிற பலனை காட்டிலும் நவாம்சத்தில் குருவின் மனையில் அமர்ந்து ஓரளவு வலிமையோடு இருக்கிறார் ஜாதகருக்கு தேவைப்படும் விஷயத்தை செய்வாருங்கிற தான் துல்லியமாக இருக்கும் புரிஞ்சுங்களா நவாம்சத்தில் கிரக வலிமைகள் என்பது இயற்கை சுபர்களின் வீடுகளில் இருக்கும் போது கிடைக்கும் இதுதாங்க மெயின் பாயிண்ட் நவாம்சத்தில் கிரகங்களின் வலிமை என்பது இயற்கை சுபர்களின் வீடுகளில் அமர்ந்திருக்கும் போது கிடைக்கும் இதுல இன்னும் கூடுதலான விஷயம் இங்கே ஜாதக கட்டத்தில் அந்த இயற்கை சுபர்களும் வலிமை பெற்ற நிலையில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நவாம்சத்துல அந்த கிரகம் இன்னும் கூடுதல் வலிமையாக செயல்படும் நல்ல பலன்களை தருவதற்கு தகுதி கொண்டதாக இருக்கும் புரியுதுங்களா இதில் கடக சந்திரனுடைய வீட்டை கவனிக்கும் போது மட்டும் சந்திரனுடைய வளர்வரை பௌர்ணமியை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறாரா தேய்பிரையாக இருந்தாலும் பஞ்சமிக்குள்ளே இருக்கிறாராங்கிற மாதிரியான நிறைய கால்குலேஷனை போட வேண்டியது அவசியம் சந்திரனுடைய வீடுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு உண்டு அதே மாதிரி நவாம்சத்தில் புதனுடைய வீடான மிதினத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் குறைந்தபட்ச சுபத்துவம் அதாவது குறைந்தபட்ச வலிமையோடு தான் இருப்பாங்க அதிகபட்ச வலிமை அப்படிங்கிறது அதற்கு நேர் ஏறாம் ஏழாம் வீடான தனுசில் முழுமையான பவர் கிடைக்கும் புரியுதுங்களா தனுசில் நவாம்சத்தில் தனுசில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை செய்யும் தகுதியோடு இந்த ஜாதகருக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த ஆதிபத்தியம் காரகத்துவம் இந்த ஜாதகருக்கு கிடைத்தே தீரும் தனுசு மீனம் ரிஷபத்துலாத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக அந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நவாம்சத்தில் இயற்கை சுபர்கள் ஒருவருக்கொருவர் கூடிக்கொள்வது ஜாதகருக்கு மேலும் நல்ல பலன்களை அதிகரிக்கும் இங்கே இயற்கை பாவைகளாக இருக்கிற கிரகம் கூட அங்கே போய் சுபர்களின் மனையில் அமர்வது பிளஸ் சுபர்களோடு இணைவது இரண்டும் சிறப்பை தரும் இதே சனி பகவான் இதே சனி பகவான் ராசி கட்டத்தில் தனுசில் இருக்கார் தனுசில் இருக்காரு ஒரு மிதன லக்ன ஜாதகர் தனுசுல சனி பகவான் இருக்காரு திக் பலத்தோடு இருக்காரு எட்டு ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கார் இதே சனி நவாம்சத்துல விருச்சிகத்தில் போய் உட்காந்து செவ்வாயோட வீட்டில் உட்காந்து அங்கே செவ்வாயும் உடன் இணைந்து ராகுவும் உடன் இணைறாங்கன்னா இந்த சனி பகவான் ராசி கட்டத்தில் உங்களை ஏமாற்றி விடுவார் சுப பலன்களை தருவதற்கு பதிலாக அவர் கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் திக் பலமா இருக்காரு பாக்கியாதிபதி வலுவா இருக்காருன்னு முடிவு முடியாது புரியுதுங்களா நவாம்சத்தில் நாம் கணிக்கப்பட வேண்டியது கிரகங்களின் வர்க்கமேன்மை மேன்மை புஷ்கர நவாம் நவாம்சத்தில் இருக்கிறாங்களா கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கிறதா இயற்கை சுபர்களுடன் இணைந்திருக்கிறார்களா இயற்கை சுபர்கள் வீடுகளில் இருக்கிறார்களா இயற்கை சுபர்களோடு இணைவது இயற்கை சுபர்களின் வீடுகளில் அமர்வது போன்றவை நவாம்சத்தின் வர்க்க மேன்மையை அதிகப்படுத்தி நிச்சயமான யோக பாக்கியதைகளை ஜாதகருக்கு தர தயங்காது புரிஞ்சுங்களா இதுல நவாம்சத்தில் ஆட்சி நவாம்சத்தில் உச்சம் நவாம்சத்தில் குரு பார்க்கிறார் நவாம்சத்தில் வந்து திரிகோணம் இருக்கார் அப்படிங்கிற பலன் கிடையவே கிடையாது நவாம்சங்கிறது ஒரு ஜெராக்ஸ் ராசி கட்டம் தான் ஒரிஜினல் நவாம்சம் என்பது அந்த ராசி கட்டத்தின் துல்லியத்தன்மையை எல்லா வர்க்க சக்கரங்களும் அதே தான் ஜெராக்ஸ் தான் எந்த வர்க்க சக்கரமும் ஒரிஜினல் கிடையாது நாம போட்டுக்கிற மேலும் மேலும் மல்டிபிள் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விதை ஒரு சு ஒரு சொட்டு ரத்தத்துல வந்து ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கும் அப்படின்னா அதை பூத கண்ணாடி வச்சு படுத்தி பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நவாம்ச கட்டம் மற்ற வர்க்க சக்கரம் சப்தாம்சமாக இருந்தாலும் சரி சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் சரி அஷ்டவர்க்கங்கள்னாலும் சரி எல்லாமே அதனுடைய இது தான் தசாம்சம் நவாம்சம்னு எல்லா அந்த பிரிவுகள் டி சிக்ஸ்டி சக்கரம் வரைக்கும்லாம் இப்போ போட்டு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க ராசி கட்டம்ங்கிறது மெயின் அதிலிருந்து பிரித்து உள்நோக்கி பார்ப்பதற்கு இந்த நவாம்சம் ஓரளவுக்கு தெளிவாக உதவி புரியும் புரிஞ்சுங்களா அப்போ ராசி கட்டத்தில் பலம் இழந்த நிலையில் இருக்கும் கிரகம் நவாம்சத்தில் ஓரளவு ஒரு தனி மனிதனுக்கு தேவைப்படும் அளவுக்கான பலத்தை பெற இயலும் அதற்கு இயற்கை சுபர்களின் வீடுகளில் அந்த கிரகம் அமர்ந்தால் போதும் அதே மாதிரி இயற்கை சுபர்களுடைய சேர்க்கையோடு நவாம்சத்தில் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு ராசி கட்டத்திலும் வலிமை பெற்று நவாம்சத்திலும் வலிமை பெற்ற ஒரு கிரகம் அதிகப்படியான தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை உங்களுக்கு தரப்போகுது அர்த்தம் சரிங்களா அதிகப்படியான யோகத்தை இப்ப ஆறாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடுகளில் கூட நல்ல பலன்கள் இருக்கு தான் ஆறு எட்டுல சுபர்கள் அமர்ந்தால் அந்த வீட்டின் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு காணொலி கூட நம்ம போடுறோம் அப்ப இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடத்தின் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு கூட அவர்கள் நவாம்சத்தில் சுப வர்க்கம் ஏறி இருப்பது இன்னும் சிறப்பு பாவ கிரகங்கள் நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவை ஆகிறதும் இந்த மாதிரியான சூட்சுமங்கள்ல தான் சுப கிரகங்கள் ராசி கட்டத்தில் அதிக வலிமையோடு இருந்தும் நவாம்ச கட்டத்தில் வலிமை இழந்த நிலையில் இருக்கிறதுங்கிறதும் இந்த மாதிரியான சூட்சத்துல தான் புரிஞ்சுதுங்களா நவாம்சத்தில் போய் வலிமை குறைந்த நிலையில் ஒரு கிரகம் இருக்குது விருச்சிகத்தில் அமர்வது மேசத்தில் அமர்வது மகர கும்பங்களில் அமர்வது பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருப்பது சிம்மத்தில் அமர்வது இந்த மாதிரியான நிலையில் வலு இழக்கும் அந்த வலுவில்லாத இழக்கும் நிலையில் இல்லாம நல்ல சுப வர்க்கம் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு தனி மனிதனுக்கு தேவைப்படும் அளவிற்கான யோக பாக்கியதைகளை நவாம்சத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களின் இருப்பு வாயிலாக செய்ய கடமைப்பட்டவை என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசிலேயும் நல்ல வலு நவாம்சத்துலேயும் வலுனா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதோட ஆதிபத்தியம் காரகத்துவ ரீதியாகவே நீங்கள் வாழ்வியலில் முன்னேறுகிறீர்கள்னு அர்த்தம் ஒரு செவ்வாய் நவாம்சத்தில் ராசியில் குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் நவாம்சத்தில் தனுசில் அமர்ந்திருக்கிறார் ராசியிலையும் நவாம்சத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகரிக்கும் அவருக்கு சுபர்களுடைய தொடர்பு ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் கிடைச்சிடுச்சுன்னா நவாம்ச கட்டத்தில் சுபர் தொடர்பு கிடைக்கணும்னா இணையனும் ராசி கட்டத்தில் சுபர் தொடர்பு கிடைக்கிறதுங்கிறது இப்போ உதாரணமாக மீனத்தில் அமர்ந்த செவ்வாய்க்கு குரு வந்து உச்சமாக இருந்து கடகத்திலிருந்து பார்க்குறாருனா நல்ல சுப பார்வை கிடைக்குதுன்னு அர்த்தம் குரு வலிமை பெற்று தனுசில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காருனா வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கிறாருங்கிறது அர்த்தம் இந்த மாதிரியான அமைப்புகளில் செவ்வாயினுடைய அதிகப்படியான காரகத்துவ தொழில்கள் எண்ணங்கள் செயல் எல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ நவாம்சத்தில் வர்க்கமேன்மை மிக முக்கியம் சுப வர்க்கம் ஏறி இருப்பது மிக முக்கியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விளைவேற்றுக் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்